தேசியவாதிகளை அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய ஸ்டேட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருந்தார், உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு பர்சனலாக திரு மணி அவர்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னதான் ஒரு நேரெதிரான சித்தாந்தத்தை உடையவராக இருந்தாலும் பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி அவர் தெளிவாக பேசுவார், கிளீனாக பேசுவார். அவர் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எதிரானவர் தான் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் பற்றி அவங்களுடைய செயல் திறனை பற்றி இவர் நல்லா பாராட்டிலாம் பேசுவார், உண்மையாக பேசுவார், இருக்கிற ஃபேக்டை அப்படியே சொல்வார். திமுக செய்யக்கூடிய விஷயங்கள் தவறாக இருக்கும் பட்சத்து திமுக தப்பு செய்து அப்படிங்கிற மாதிரி தெளிவாக பேசுவார் நம்மளுடைய மணி அவர்கள். இதனாலேயே எனக்கு பத்திரிகையாளர் மணி அவர்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பராக பேசுவார், ஃபேக்டாக பேசுவார். என்னதான் நேரெதிரான சித்தாந்தவாதியாக இருந்தாலும் அவர் இதை மாதிரி பேசுகிறது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதனால தான் இவரை மூத்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வயது முதிர்வு மெச்சூரிட்டி இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை மரியாதையாக பேச வைக்கிறதும் மரியாதையாக நடத்துறதுக்கான காரணமாக இருக்கும். அந்த வகையில் உண்மையிலே நம்மளுடைய மணி அவர்களை நாம் மரியாதையாக தான் பேசணும். அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் தெளிவாக கேட்கணும். அவர் ஒரு சில சேனலுக்கு வேணும் வேணுன்ட்டு பாஜக பற்றியும் ஆர்எஸ்எஸ் பற்றியும் தவறாக பேசுவார். இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் பாஜக செய்யக்கூடிய விஷயங்களை நேர்த்தியாக தெளிவாக அவங்களுடைய அஜெண்டா என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அவங்க எப்படிலாம் வேலை பார்க்குறாங்க அவங்கள பற்றி தெளிவாக பேசுவார். எனக்கு அதனாலேயே எனக்கு ரொம்ப இவரை பிடிக்கும். இவர் பேசிய ஒரு விஷயம் அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது இதை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். பாஜக மற்றும் திமுக இடையே நடக்கக்கூடிய அந்த ஒரு அரசியல் பணி போர் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி புட்டு புட்டு வச்சுருப்பார். பாஜக காரங்களெல்லாம் நீங்கள் தூக்கி உள்ளே வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது? பாஜகவில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் திமுகவில் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அதில் என்ன பெரிய பிரயோஜனம் இருக்குது? நீங்கள் கூட்டிகிட்டு வந்த நபர் ஆல்ரெடி திமுகவில் இருந்தவர் தான், அதனால் என்ன பெரிய பிரயோஜனம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருப்பார். நல்லாயிருக்கும், உங்களுக்கு டைம் இருக்கும்போது இது ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம இந்த ஒரு வீடியோ பார்த்தலாம், அதுக்கப்புறமா நம்மளுடைய கருத்துக்களை நாம் சொல்லலாம். நீங்கள் பொலிட்டிக்கலாக பிஜேபியை கன்ஃபரண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அதை சொல்லுங்கள். இதோட லார்ஜர் பிக்சர் என்னென்னா, ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, செருப்படித்தது ஸ்டேட்மெண்ட்டு சரவணன் வந்து திமுகவில் சேர்ந்தது அது என்னமோ பெரிய வெற்றியாக பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதில் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி 7 பேரை தூக்கி உள்ளே வச்சது, இது எல்லாமே வந்து பத்தாது. ஏன்னா இஷ்யூ வந்து மெலேஸ் வந்து ரொம்ப டீப்பர். அவங்க அரசியல் ரீதியாக வளர துடிக்கிற ஒரு கட்சியை வன்முறை இருக்குது, அந்த தடுப்பு சுவர் இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியும். இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது செருப்பை தூக்கி மந்திரிக்கார மேலே வீசினதை பற்றின டைமென்ஷன் உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். நிம்மல் கதறல் நம்மல் ரசிக்கிறான். என்ன எவ்வளவு வன்மம் உங்க எல்லாருக்கும் கதறல் கேட்கறதுக்கு இவ்வளோ ஆனந்தமாக இருக்குது பார்த்தீங்களா. பயங்கரமாக கதறாங்க, பயங்கரமாக கதறாங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள், நான் ஸ்டார்டிங் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா இதுதான், வெளிப்படையாகவே சொல்லி கதறுவார். எங்கள் கதறலுக்கு காரணம் பிஜேபி காரங்க தான், எங்கள் கதறலுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் காரங்க தான், ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் எதிரான அரசியல் செய்யக்கூடிய தகுதி அப்படிங்கிறது டிஎம்கேக்கு இருக்கா அப்படிங்கிறது தெரில. டிஎம்கே இன்னும் எத்தனை நாளைக்கு அவங்க தாங்குவாங்க தாக்கு பிடிப்பாங்க அப்படிங்கிறது தெரில. பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறதெல்லாம் இவர் வெளிப்படையாகவே சொல்வார். எனக்கு அதனால தான் எனக்கு மணி அவர்களை ரொம்ப பிடிக்கும். அவர் பயந்துருக்கிறார், ஏன்னா பாஜக உள்ளே வந்துச்சு, பாஜக உள்ளே வந்துச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க செய்த கர்மா, இந்த கர்மாலாம் இப்போ சேர்த்து வச்சு அடிக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் இவங்க மதவாதி, இவங்க ஜாதியவாதி, இவங்க வந்து பார்த்திங்கன்னா மனு தர்மத்தை ஏற்று நடக்கக்கூடியவர்கள், இவங்க ஸ்ரீலங்காவில் நேபாளெல்லாம் ஆட்சி அமைக்கணும்னு சொல்கிறாங்க. நனவோ சொல்கிறாரு, சொல்கிறாரு, நனவோ சொல்கிறாரு. ஆனால் இவர் சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நாம் மதிக்கணும். எதிரான சித்தாந்தவாதியாக இருந்தாலும் அவர் சொன்ன விஷயத்த நாம் கண்டிப்பாக மதிக்கணும். மணி அவர்களுக்கு என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் கதைகளை பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இதே போல் நீங்கள் நிறைய விஷயங்கள் பேச வேண்டும். அது ஒரு ஆப்ரேஷன் தக்ஷணா, தக்ஷணாவா தக்ஷணாவா ஏதோ ஒன்று, அதாவது இந்த சவுத் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் தக்ஷணா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தக்ஷிண கர்நாடகாலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது மாதிரி தான் ஆப்ரேஷன் தக்ஷணா. அதாவது தமிழகம் கேரளா இது வந்து நம்ம ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங்.
தமிழகத்தை எப்படி நம்ம கேப்சர் பண்ணுறது, கேரளாவை எப்படி கேப்சர் பண்ணுறது, இதை இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தான் இப்போ ஆர்எஸ்எஸ்காரங்க பிஜேபிக்காரங்களாக ஒர்க் பண்ணுறாங்க. போலீஸ்லேயும் ஆர்எஸ்எஸில் வந்துட்டாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததுக்கு அப்புறமா நிறைய போலீஸ்காரங்க ஆர்எஸ்எஸ்க்கு ஃபேவராக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் சொல்கிறாரு. அது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியல. எனக்கு பெருசாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் பற்றிலாம் எனக்கு சுத்தமாக நாலேஜ் கிடையாது. நான் ஒத்துக்கிறேன், எனக்கு ஜீரோ நாலேஜ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அவங்களுடைய செயல் எப்படி இருக்கும் அது கூட எனக்கு தெரியாது. பட் இவர் வந்து பார்த்திங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் இல்லையா, ஸோ இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீலங்காலாம் போயிட்டு எழுதிட்டு கூடலாம் இருந்துட்டு வந்துக்கிறாரு. அவர் சொல்கிற நம்ம கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். என்ன பண்ணுறது, கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் இப்படி கதறெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, காலத்தின் கட்டாயம், பாஜக இங்கே வரணும்னு இருக்குது, இவங்க டைமில் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கணும்னு இருக்குது. இது என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த ஓபிஸ்கள் தான் பாவம். ஐயா வந்து ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருப்பார், ஆர்எஸ்எஸையும் பாஜகவையும் நீங்கள் குறைவாக இட போடாதீங்க. எப்போவுமே இவர் இதாங்க சொல்லுவார், அண்ணாமலை அவர்களாகட்டும் சரி பாஜக ஆர்எஸ்எஸ் இவங்க எல்லாருமே நீங்கள் குறைவாக இடம் போடாதீங்க, எதிரிகளை தயவு செய்து குறைவாக இடை போடாதீர்கள் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. இவர் பேச்செல்லாம் நம்மளுடைய சீப்பு சேர்ந்திலோ ஜீவா சகாப்தமோ கேட்கவே மாட்டேன்றாங்க போலுது. சீப்பு சேர்ந்தில் வந்து புலகாகிதம் அடைந்து வீடியோஸாக போட்டு தள்ளுறது, பத்திகளாக ஒரே நாளில் 9 பேர் அரெஸ்ட்டு, 9 பாஜகவினர் அரெஸ்ட்டு, இதுதான் ஸ்டாலின் ஆட்சி, இதுதான் திமுக ஆட்சி, இதுதான் திராவிட மாடல் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசின்னு இருப்பார். பாவம் அவர், அவர் என்னவோ பேசின்னு இருப்பார். அவர் ஒரு தனி உலகத்தில் சீப்பு உலகத்தில் வாழ்ந்துனுக்கிறார். அவர் ரியாலிட்டிக்கு வாங்க, கொஞ்சம் ப்ராக்டிக்கல் லைஃப் பாருங்கள், கிரவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் விட்டுட்டு அவர் ஊபிஸ் உலகத்தில் தனியாக, ஊபிஸ் உலகம் அது தனி, ஐயோ அதை பக்கம்லாம் நீங்கள் போகாதீங்க, அது ஒரு தனி, இது வந்து சீப்பு உலகம். இந்த சீப்பு உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீப்பு பேசக்கூடிய விஷயங்கள் இப்படி தான் இந்த சீப்பு வீடியோஸ் இவங்களாம் பார்க்குறாங்கன்னு தெரில. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அதனால தான் இப்போ சீப்பு வீடியோஸ்லாம் நான் பார்க்குறதே இல்லை. நீங்களே சொல்லுங்கள், நான் கடைசியாக சீப்பு ரோஸ்ட்டு போட்டு எவ்வளோ நாள் ஆகுது, மாதக்கணக்கில் ஆயிருக்கும். அந்தளவு இருக்குது அவரோட வீடியோஸ்லாம். லாஜிக் இல்லை, எந்த விதமான ஒரு அடிப்படையே இல்லை, பேஸே இல்லாமல் ஒரு வீடியோ போட்டு சுற்றினுக்கிறாரு. சீப்பு இதை மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாருன்னா இந்த பக்கம் ஜீவா சகாப்தம், அவர் அதை விட அல்டிமேட்டாக பல விஷயங்கள், அவர் போடுற தம்னல், டைட்டிலு, மிரட்டிய ஸ்டாலின், மிரண்ட மோடி, மிரண்ட அமித்ஷா அப்படிங்கிற மாதிரி மிரண்டா ஃபேண்டா தம்ஸ்அப்பு ஸ்ப்ரைட்டுன்னு சொல்லிட்டு சுற்றி நிற்கிறாரு. என்னவோ அவங்கவுங்க உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்து நிற்கிறாங்க. பார்ப்போம் இது எத்தனை நாளைக்கு இதை மாதிரி தான் பண்ணி நிறுவ போகிறாங்கன்னு தெரில. நம்மளுடைய மணி அவர்கள் மாதிரி தான் ஒரு சில பேர் நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே தெளிவாக பேசுகிறாங்க. ஏங்க பாஜக உள்ளே வந்துச்சு, அவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க, அவங்க என்னென்னவோ பண்ணின்னு இருக்கிறாங்க, தயவு செஞ்சு ஏதாச்சும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு இவரும் கதறு கதறுன்னு கதறினுகிறாரு. யாரும் கேட்குற மாதிரி இல்லை. இவரை மூத்த பத்திரிக்கையாளர்ன்ற ஒரு மதிப்பு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னவோ போங்க, என்ன நடக்க போதோ, பொறுமையாக பார்த்துருந்து பார்க்கலாம். பாவம் இந்த ஊபிஸ் கத்தி 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 அழைச்சி போயிட்டுருப்பாங்க, பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு விடுவதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.